நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடிவந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று எண் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த எங்களுடைய வீடியோ வர துவங்கிவிடும் இப்பொழுது இன்றைய ராசி பலனை நாம் சொல்ல இருக்கிறோம் இன்று ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் காலை ஒன்பது பதினாலு வரைக்கும் பிறகு பூச நட்சத்திரம் இன்றைய திதி சதுர்தசி திதி இரவு ஏழு முப்பத்தொன்று வரைக்கும் பிறகு அமாவாசை வருகிறது இப்போது இன்றைக்கி பன்னெண்டு ராசிக்கும் பலாபலனை பார்ப்போம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி ஒரு திருப்புமுனை அமையக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைய நாளில் நன்மையான பலன்கள் நிதானமாகவே கிடைத்தாலும் அது நீடித்திருக்கும் என்று சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் உங்களுடைய பொருளாதார நிலை சீராகவும் சிறப்பாகவுமே இருக்கும் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க மாணவ மாணவியர்கள் சிறப்பாகவே கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்கள் உங்களை அன்புடன் அன்பு பாராட்டுவார்கள் உங்கள் தேக நலனில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் உங்களுக்கு காதல் மற்றும் திருமண உறவுகள் பற்றி பார்க்கும் பொழுது அன்பும் அரவணைப்பும் இருக்கும் பதற்றமான சூழ்நிலை சில நேரங்களில் இருந்தபோதிலும் உங்களுக்கு ஒரு நன்மையாகவே அது முடியக்கூடிய அமைப்பு இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து போனாலும் இன்னைக்கு சகஜமான ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் விடாமுயற்சியுடன் இருப்பீர்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் வண்டி வண்டி சாக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக அமைகிறது இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் மிகவும் டென்ஷனாக இருப்பீர்கள் மாலைக்கு பிறகு அது சகஜ நிலைக்கு வரும் மற்ற பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் கடுமையான வார்த்தைகளை பிரயோகி பிரயோகித்தாலும் நீங்கள் அதை பொறுமை காத்து நிலவையை சமாளிப்பீர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் வரும் ஆனால் அதை உடனே மறை மறந்து ச இயல்பு நிலைக்கு மாறிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தத்தில் இந்திக்கு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அடுத்தது ரிஷபம் ரிஷபம்னு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதிநிலை சீராகவும் ஓரளவுக்கு செழிப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க வேலை செய்யும் இடத்தில் சில போட்டிகள் இரு போட்டியாக சிலர் இருப்பாங்க நீங்கள் அவர்களை வெற்றி காண முடியும் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் புதிய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டில் வாடிக்கையாளர்கள் இருந்தால்கின்ற என்று சொன்னால் அவர்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் செயல்கள் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் ஆனால் அந்நியர் முதலீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கடல் கடந்து சென்று தொழில் செய்ய நினைக்கும் அன்பர்கள் அல்லது உத்தியோகம் பார்க்க நினைக்கும் அன்பர்களுக்கு ஏற்றமிகு வாழ்க்கை ஏற்படும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மனதளவில் உற்சாகம் குடிகொள்ளும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனசை பறிகொடுத்தது போல வித்தியாசமாக காணப்படுவீர்கள் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகத்தோடு செயல்படுவீர்கள் நிதானம் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபத்துக்கு இன்று அற்புதமான ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதுனம் மிதுன ராசி பொழுது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி அதாவது வண்டி வாகனங்களில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து புதனுக்கு அதிபதியான மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் உங்களுக்கு பணி செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் செய்யும் தொழிலில் அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இன்றைய நிதிநிலையை நிலையை பொழுது சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மிதுன ராசி சீரச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோம்பேறித்தனம் மனதில் குடிகொள்ளும் வேலையை ஆரம்பிப்பதில் சிக்கல் இருக்கும் பிறகு அது விலகி ஓரளவுக்கு சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் டென்ஷன் ஆகி விடுவீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்ம சங்கடங்கள் விலகி மாலையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க மொத்தத்தில் மிதுன ராசிக்கு ஒரு அன்பு கலந்த ஒரு சந்தோஷம் கலந்த அற்புதமான ஒரு நாள் அடுத்தது கடகம் கடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண தடை நீக்கம் சுப காரியங்கள் படிப்பு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சொத்து விற்கும் வாங்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஆனால் இந்த வம்பு வழக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஜாமீன் கையெழுத்திலாம் போட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எடுத்த காரியத்தை தடையின்றி வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு நெருங்கிய நபரிடம் காதல் வள பட எச்சரிக்கையாக இருங்கள் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அலுவலகத்தில் எல்லோருடைய பாராட்டுதலையும் பெறுவீர்கள் மொத்தத்தில் ராசிக்கு இன்று அற்புதம் நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது அடுத்தது சிம்மம் சிம்மம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இன்று அளவுக்கு மீறி செலவு செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள் யாராவது கடன் கே கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கடன் கேட்டால் கேட்டால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி கொடுங்க பணம் வருதுன்னு சொல்லிட்டு கடன் கேட்குற இடத்துல நீங்கள் கொடுத்துடாதீங்க பொழுது ஈஸியாக வாங்கிடுவாங்க ஆனால் திருப்பி பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி சக ஊழியினுடைய உறவை வளர்த்து கொள்ளுங்கள் நன்றாக பேசி பணி செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமைகிறது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்கிறது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க கடன் சுமை தீரும் புதிய கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது யூஸ் ப நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை அரசு பதவிகளில் புகழ் கெளரவம் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் புகழ் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சிம்மம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் ஓரளவுக்கு நன்மைகளை பெறுவீர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்கு சிரமங்கள் இல்லாத அற்புதமான ஒரு நாள் அடுத்தது கன்னி கன்னி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கன்னி ராசி பார்க்கும்போது காதல் திருமணம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை அமையும் ஒரு சிலருக்கு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய விஷயம் இருக்குங்க இன்றைக்கி நல்ல தகவல் வரும் தெய்வீகம் தெய்வ அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப மனதில் லைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எண்ணங்கள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குங்க அதே நேரத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் ச இருப்பீங்க மற்றபடி பார்க்கும் பொழுது நீங்கள் மாணவ மாணவிகள் சிறப்பாக ப கல்வி பயிலுவார்கள் அதில் ஒன்றும் எந்த குறை கிடையாதுங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி சந்தோஷம் அடைவீர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களால் ஆதாயம் பெருகும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மொத்தத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு கனிவு நிறைந்த அற்புதமான ஒரு நாள் அடுத்தது துலாம் துலாம்னு எடுத்துட்டிங்கன்னா ராசி ஏழாவது ராசி ராசியை குரு பகவான் பார்க்கறது மாபெரும் சிறப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்துல சனி இருந்தாலும் வக்ர நிலையில் இருக்கிறதால தாய் தந்தையினுடைய உடல் நிலத்தை கவனித்து கொள்ளுங்கள் ஏன்னா அங்கேருந்து ச சூரியனை சப்தம பார்வையாக பார்க்குறார் சனி பகவான் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாராவது ரொம்ப நெருக்கமான வருவாங்க உங்களால் அதை வந்து மறுத்து பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும் பிறகு அது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது சென்று செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறேங்க மற்றபடி பொழுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குங்க இன்றைக்கி துளாராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மனது உற்சாகமாக செயல்படும் நாள் சந்தோஷ மிகுதி ஏற்படும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் மற்றபடி இன்று துளாராசிக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகத்தான் அமைகிறது அடுத்தது விருச்சக ராசி அன்பர்கள் பாவங்க அவங்க ஏழச்சனி வந்து ரொம்ப இன்னும் அதுலேருந்தே மேல புதிய முயற்சி தைரியம் மா கைகூடும் மாற்றம் அதாவது வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் ஏற்படும் தொட்டத்து தொடங்கக்கூடிய ஒரு நிலை தன வருவாய் நிச்சயமாக இருக்கும் பொருள் வருவாய் இருக்கும் அந்நிய மதத்தினர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் தொழில் கூட தைரியமாக புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறவர்கள் நினைக்க தொழில் தொடங்கலாம் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்வோ அல்லது கடல் கடந்து சென்று வேலைக்காக செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு முன்னேற்றமான ஒரு சூழலை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் இந்த ராசிக்கு இன்று சூப்பரான ஒரு நாள்தான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு இருக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை லாபகமாக பேசி அதற்கு அதன் மூலம் காரியத்தை சாதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த விருச்சக ராசிக்கு ஒரு விருப்பமான ஒரு நாளாகத்தான் இன்று அமைகிறது தனுசு ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிதான தேவை அதாவது வாக்குவாதம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றமான ஒரு சூழல் இருந்தபோதிலும் கூட கொடுக்கல் வாங்கல் வைக்கும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி இருக்கிறது நல்ல மாற்றமும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை இன்று எதிர்பார்க்கலாம் கடல் கடந்து செல்வ செல்வ செல்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தின் மூலம் உங்களது சிந்தனை செல்லும் புது பொழிவு ஏற்படும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருக்காகவும் எப்பொழுதும் ஜாமீன் கெழுத்து போடாதீர்கள் சந்திரா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனது பறிகொடுத்தது போல் வித்தியாசமாக காணப்படுவீர்கள் மாலையில் சகஜ நிலைக்கு வருவீர்கள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தனுச ராசிக்கு சந்திராசம நாளாக இருந்தாலும் பல வெற்றிகளை பெறக்கூடிய உன்னத ஒரு நா நாளாகத்தான் அமைகிறது அடுத்தது மகரம் மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகர ராசிக்கு உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டு அதுலேயும் குறிப்பாக பார்த்தா உங்களுக்கு ஜென்மச்சனி ஒரு மனக்குழப்பம் ஏற்படும் இருப்பிட மாற்றம் அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் கூட ஏற்படலாம் அதே நேரத்தில் வண்டியில் செல்லும் பொழுது கொஞ்சம் உஷாராக போங்க கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு பாதையை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்து போகும் அதனால் வார்த்தைகளில் கவனம் காட்டுங்க இன்றைய நிதி நிலையை பார்க்கும்பொழுது சிறப்பாகவே இருக்கிறது சொந்த தொழில் புரியும் அமைய அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்குங்க மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இறை வழிபாடு உங்கள் மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் உற்சாகம் பொங்கும் இனிய நாளாக அமைகிறது அடுத்தது உங்களுக்கு கும்பம் கும்பராசி அப்படின்னும் பொழுது ராசியில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை தொழில் போன்ற விஷயங்களில் மாற்றம் அல்லது இருப்பிட மாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க மற்றபடி இன்றைய நிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிலைதான் தான் ஏன்னா குரு வந்து அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் வீட்டை பார்க்குறார் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் மற்றபடி உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது புதிய தொழில் கூட ஆரம்பிக்க நினைப்பவர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் விலகி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அமையுங்க இருந்தபோதிலும் உங்கள் தேக நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு சிலருக்கு அமையக்கூடிய நிலை இருக்கிறதுங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லைங்க கணவன் மனைவி வரும் விருந்தாளிகளுக்கு கூட நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஒரு சமரசமாக ஓரளவுக்கு பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்பதை சொல்லுகிறோம் மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சிகள் தடையாகும் நாள் உத்வேகத்தோடு செயல்பட்டு வெற்றியை பறிப்பீர்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் இந்த நாளில் தோல்விகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் புரட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த கும்பராசிக்கு இன்று ஓரளவுக்கு நல்ல நாளாகத்தான் அமைகிறது மீனம் மீன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி காலபூஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசிங்க இன்றைக்கி உங்களுக்கு கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மீனராசிக்கு உங்களுக்கு தேக சுகம் ஆரோக்கிய சுகம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இன்றி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க மற்றபடி உங்களுக்கு பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்கள் மேல் அதிகாரியிடம் பேசும்பொழுது கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் பொழுது நிச்சயமாக ஜாக்கிரதையாக போங்க ராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண பரிவர்த்தனை செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் இன்று மீன ராசிக்கு ஒரு திருப்பு ஒரு நாள் என்றே சொல்லலாம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கவும் எல்லாம் வல்ல இறைவன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்